அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த காலம் வர இந்த நாள் வர நம்ம ரொம்பவே அதிகமான கேட்ட வார்த்தை இது கோல்டன் வேர்ட், ப்ரீசியஸான வார்த்தை, ரொம்பவே விலை மதிப்பு மிக்க வார்த்தை. என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். ஏன் இந்த ஆக்சிஜனுக்கு டிமாண்ட் அதிகமாயிருச்சு? நார்மலா இந்த ஆக்சிஜன் என்வரன்மெண்ட்ல எப்படி இருக்கு? ஏன் இந்த ஆக்சிஜன் வந்து கோவிட் பேஷண்ட்க்கு ஆர்டிபிஷியலா வைக்கிறாங்க? ஏன் ஆக்சிஜன் மட்டும்தான் நம்ம பாடியில இருக்குமா, வேற கேசஸ் இருக்காதா? பாடி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்சிஜன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா O2. ஸோ இது வந்து O2 வந்து ஏன் என்வரான்மெண்ட்ல இருக்கு, எதனால நம்ம பாடியில உள்ள போகுதுன்னு பார்த்தோம்னா, நார்மலாகவே நமக்கு வந்து இன்ஹேல் பண்றது கேசஸ் எல்லாம் போதில்ல. ஸோ என்வரான்மெண்ட்ல பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% கிட்ட, 75-77% கிட்ட வந்து நைட்ரஜன் வந்து இருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து 20-21.5% வர ஆக்சிஜன் இருக்கும், 0.03% வர வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆர்கான் வந்து 0.9% இருக்கும், மற்ற கேசஸ் எல்லாம் அது அது ரேஷியோல வந்து இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ ஏன் இப்படி இருக்குன்னா, நம்மளோட பாடி டிபெண்டன்சி பொறுத்தவரை. ஸோ அதனால வந்து இந்த ரேஷியோல என்வரான்மெண்ட்ல இவ்வளோ இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன் என்வரான்மெண்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து பாடியில வந்து மூச்சு வாங்குறதப்ப நம்ம உள்ளக்க போகுதா, உள்ளக்க போயிட்டு தான் இந்த ஏர் மூலமா தான் நம்ம பாடியே இயங்குது, அந்த காத்து தான் நம்ம பாடியை இயக்குது. எப்படி வந்து பலூன்ல காத்து அடிச்சோம்னா அந்த பலூன் வந்து அந்த காத்து விட்டுட்டோம்னா போயிருச்சுல, எக்ஸாக்ட்லி நம்ம பாடியே கிட்டத்தட்ட பலூன் மாதிரின்னு சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, கிட்டத்தட்ட நம்ம பாடி பலூன் தாங்க. ஆமா, ஏன் பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம உள்ளக்கு இழுக்கிறதப்ப ஃபர்ஸ்ட் என்வரான்மெண்ட்ல வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் இவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டோமா, ஏன் நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் வேணும், நம்ம பாடி என்ன அப்படி ஒரு பெரிய இதா, நம்ம பாடிக்கு வேற கேசஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணாதான், ஏன் ஆக்சிஜன் தான் வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கறதுனா, நார்மலா நம்ம இன்ஹேல் பண்றேன் இப்ப வந்து மூச்சு வாங்குறதப்ப உள்ளக்க போதா, உள்ளக்க போய் நம்மளோட லங்ஸ் இருக்கா, நுரையீரலோட வேலையே என்னன்னா, நுரையீரல்ல ஆல்வியோல சாக்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். எக்ஸாம்பிள்காக சொல்றேன், ஆல்வியோல சாக்னு ஒரு லேயர் இருக்குன்னா மூச்சு நான் வாங்குறதப்ப எல்லா கேசஸ் போகும், ஆக்சிஜன் மட்டும்தான் போகும்னு கிடையவே கிடையாது. நம்ம மூக்கில் ஒன்றும் பியூரிஃபையரோ இல்லை ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸோ எல்லாம் நடக்காது, ஆக்சிஜன் மட்டும் உள்ளக்க போறதுக்கு எல்லா கேசஸுமே போகும், நைட்ரஜன் போகும், எல்லா என்னென்ன கேஸ் இருக்கோ, பொல்யூஷன் டஸ்ட் இருக்கிற எல்லாமே போகும். அப்படி போறதப்ப என்ன ஆகும்னா, இதுதான் லேயர்னா ஆக்சிஜனு எல்லா கேசஸ் உள்ளக்க போகுது, போயிட்டு இப்படி வர்றதப்ப என்ன ஆகும்னா, இந்த இடம் தான் ஆவியோல சாக் லங்ஸ்ல இருக்கும். ஸோ இங்க இருக்கிறதப்ப என்ன ஆகும்னா, கார்பன் டை ஆக்சைடுலாம் இங்கிட்ட போயிடும், மற்ற கேசஸ்லாம் இப்படி போகும், ஆக்சிஜனை மட்டும் O2 மட்டும் என்னன்னா அப்சர்வ் பண்ணும், இது O2 மட்டும் இழுக்கும். ஆல்வியோல சாக்கோட வந்து இதே வந்து அதான் O2 மட்டும் இழுக்கும் உள்ளக்க. ஸோ இந்த O2 இழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளோட பாடியில ஹீமோக்ளோபின் Hbனு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து RBC ரெட் பிளட் கார்பஸ்கல்ஸ்னு சொல்லுவாங்க, இதோட வேலையே என்னன்னா இந்த ஆக்சிஜனை வந்து இழுத்துட்டு போய் ஒவ்வொரு இடமா வந்து சப்ளை பண்றது தான். லைக் வந்து அவங்க வந்து சப்ளையர் மாதிரி இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அந்த மாதிரி வந்து சப்ளை பண்றது தான் அதோட வேலையே. எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த O2 வந்து இருக்கா ஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின், டீஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க. ஆக்சிஜனேட்டட்னா ஒரு ஹீமோக்ளோபின் இருக்குன்னா அது மேல வந்து ஒரு ஆக்சிஜன் இப்படி உட்கார்ந்துருக்கும், டீஆக்சிஜனேட்டட்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜனேட்டடுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒண்ணு. ஏன்னா நார்மலா டீஆக்சி இப்படி வருதா ஹீமோக்ளோபின் இப்படி அந்த செல் வருதா, வரும்போது என்னன்னா ஆக்சிஜன் அப்படியே இப்படி கேரி பண்ணிடும், கேரி பண்ணிட்டு அப்படியே போகும்போது நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து போகும், ஹார்ட்டுக்கு போய் ஆக்சிஜனை கேரி அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப டீஆக்சிஜனேட்டட் வரும். இது வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பாடியில ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கோடிக்கணக்கான செல்ஸ் பாடியில இருக்கு, எல்லா செல்லுக்குமே வந்து இந்த ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ட். ஏன் வேற கேஸ்ன்னு பார்த்தோம்னா, வேற கேஸ்னா அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி ஆக்சிஜன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதனாலதான் வந்து ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்றோம். ஸோ ஏன் வந்து ஆக்சிஜன் மட்டும் அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஆக்சிஜன் மட்டும்தான் நம்ம இன்ஹேல் பண்ணுவோம், பாடி அது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும் கிடையவே கிடையாது, மற்ற கேஸஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, நமக்கு தேவைதான். ஆனா ஆக்சிஜன் வந்து ரொம்ப ப்ரிடாமினா, ரொம்ப ப்ரிலிமினரியா நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று, அதனாலதான் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஏன் வந்துச்சு, என்வரன்மெண்ட்ல எப்படி இருந்துச்சு பார்த்தாச்சு, இப்ப ஆக்சிஜன் ஏன் பாடியில வந்து இது பண்ணியாச்சுன்னு பார்த்தாச்சு. மூணாவது வந்து விஷயம் என்னன்னா, இப்ப அந்த கோவிட் காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்சிஜன் வார்த்தையே நிறைய பேர் கேள்விப்படுறோம், இவ்வளவு நாள அடைச்சி போ இதெல்லாம் எவன் கண்டுப்பான், காலில் வாங்கிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஏன் இந்த கோவிட்
பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சிஜனோட டிமாண்ட் வேணும், ஏன் வந்து நேச்சுரலாக அவங்க பாடியால் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த பார்க்குற வீடியோ சில பேர் ஹெல்த்தியாக இருப்பீங்க, சில பேர் கோவிட் பேஷண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ கோவிட் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா என்னோட ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெக்கவர் ஆவீங்க. ஸோ தைரியமாக இருங்க, நல்லா ஹேண்டை வந்து சானிடைஸ் பண்ணிக்கோங்க, வீட்டில் கொஞ்சம் ஐசோலேஷனாக இருங்க. இந்த கோவிட் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறக்கா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் எடுக்கவே வேணாம். அஸ்யூஷுவல் கேஷுவலாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்க, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்ச அளவு ஆவி பிடிங்க, நல்லா வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் மண்ணு மாதிரி இருக்கும். சில பேருக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா மண்ணு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சூடா சாப்பிடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப கண்டென்ட் என்னன்னா, நம்ம வந்து கோவிட் பேஷண்ட்க்கு வந்து ஏன் ஆர்டிபிஷியலா வந்து ஆக்சிஜனை வந்து உள்ளக்க இழுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளக்க கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் வந்து அவங்களோட லங் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்திருக்கும், யூஆர்ஏ அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்திருக்கும், அவங்களுக்கு லங்ல வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால அவங்களால வந்து ஆக்சிஜன் உள்ள இழுத்தாலும் அவங்க கேஸ் உள்ள இழுத்தாலும் அந்த நான் சொன்னேன் அந்த ஓட்டுவை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி இழுக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஓட்டுவை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி இழுக்க முடியாத மாதிரி ஒரு மேல் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ அதனால உள்ளக்கு இழுக்க முடியாது. ஸோ உள்ள இழுத்தாதானே வந்து நம்ம ஹார்ட்டுக்கு போக முடியும், எல்லா இடத்துக்கும் போக முடியும், முக்கியமாக ஹார்ட்டுக்கு வேணும், அப்போதான் நம்ம உயிரே வாழ முடியும். ஹார்ட்டுக்கு போனாதானே வந்து நமக்கு ஓகே நல்லா இருக்கு எல்லாமே. அப்புறம் போகும்போது தான், ஹார்ட்டுக்கு போகாமல் இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா, நமக்கு பாடியில் வந்து மூச்சு இழுக்கிறதுக்கு காரணம் அப்படி சில பேர் கோவிட் பேஷண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பண்ணிட்டு பார்த்துட்டு ஏன் இப்படி இழுக்கிறான்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஆக்சிஜனோட டிமாண்டே நம்மளாம் நல்லா தானே இருக்கும். கோவிட் பேஷண்ட் பக்கத்தில் ஒரு பெட்டில் இருந்தாலும் நம்ம நானாக நல்லா தான் இருக்கேன், ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இழுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவங்களுக்கு ஆக்சிஜனோட டிமாண்ட் அதிகமாக இருக்கு, அவங்களுக்கு லங்கில் வந்து பாதிப்பு அதிகமாயிருக்கு. லங் இப்படி இருக்குன்னா, லங்கோட இப்படி லங் இருக்குன்னா இதோட பாதிப்பு இதை உள்ளக்க போய் வர்றதுதான், அதோட பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வரும். ஈவன் வந்து சில பேர் இப்போ சிகரெட் அடிக்காதீங்கன்னு சொல்றாங்க, சிகர் பண்றவங்களுக்கு லங் வேகமாகவே இன்ஃபெக்ஷன் வந்துடும். அந்த மாதிரியான ஆண்களுக்குலாம் வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப செகண்டரி எல்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆகி ரொம்ப சிம்டமெட்டிக்காக இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் அவங்களுக்கு, லங் வந்து பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ ஓகே, கமிங் டு த பாயிண்ட் இஸ், அந்த கோவிட் பேஷண்ட்க்கு வந்து மூச்சு நேச்சுரலாக இழுக்க முடியாதுங்கிறக்காக தான் ஆக்சிஜன் வந்து ஓ2 மாஸ்க்னு சொல்லி இப்படி வச்சு டைரக்டாக பியூரிஃபைட் வெறும் ஆக்சிஜன் மட்டும். நம்ம நார்மலாக நேச்சுரலாக இருக்கிறது வந்து ஆக்சிஜன் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேசஸுமே எழுப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஓ2 தான் ரொம்ப வேணுங்கிறக்கா ஓ2வை மட்டும் பர்டிகுலராக வந்து வச்சு இன்ஹேல் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து கோவிட் பேஷண்ட்க்கு ஓ2 ஏன் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆக்சிஜனை எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம்னா, நார்மலாகவே நீங்கள் அரச மரம் அரச மரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, அந்த அரச மரம் மூலமாகவே அவ்வளோ ஆக்சிஜன் வந்து நமக்கு வருது. ஆனால் நம்ம மரத்தை வந்து அழிச்சு வெட்டி டெஸ்ட்ராய் பண்ணி விறகு போட்டு சோறாக்கி தின்னுட்டு இருக்கோம். அதனால வந்து இப்ப சோறாக்கி தின்னாது பரவாயில்ல, அந்த அளவுக்கு கஷ்டம்னா கூட பரவாயில்ல ஓகே. ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டோம், எல்லாமே வந்து மரத்தை அடிச்சு அதை வீடை கட்டி எல்லாரும் அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியதான், ஒரு காத்தும் இல்லாம அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மரத்துல இருந்துதான் வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நேச்சுரலா வர்றது இப்படி, நமக்கு வந்து ஆர்டிபிஷியலா எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மூணு டைப் இருக்கா, இந்த மூணு டைப் தான் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரைசோஜெனிக் டிஸ்டிலேஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து என்னன்னா, வெளியில இருந்து காத்து அப்படி உள்ளக்க வந்து பம்ப் பண்ணி அப்படி சக் பண்ணி இழுப்பாங்க. இழுத்துட்டு ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், ப்ரிலிமினரி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா நம்ம காத்துல தெரியாதாங்க, ஃபுல்லா டஸ்ட் போக பொல்யூஷன் எல்லா கல்மும் கன்றாவிலாம் அந்த காத்துல தான் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ பெசாம வந்து பியூரிஃபையரை வாங்கி நம்ம மூக்குக்கு நேரம் மாட்டிடலாமல, அந்த மாதிரி வந்து ரொம்பவே பொல்யூட்டடா இருக்கு. ஸோ அதை பியூரிஃபை பண்ணணும் அவங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சக்ஷன் பண்ணுவாங்க, அதோட பிளேஸை வந்து சக் பண்ணிட்டு கம்மி பண்ணிட்டு. அதுல இருந்து வந்து என்னன்னா, பிரைமரி கூலிங் ஸ்டார்டிங்கே வந்து இந்த கிரைசோஜெனிக்ங்கிற வேர்டே வந்து லோ டெம்பரேச்சர் அண்ட் லோ மெயின்டெனன்ஸா, லோ டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸா, முடிஞ்சளவு மைனஸ் டிகிரியில வந்து நம்ம கொடுக்குற அந்த ஒரு ப்ராடக்டையும் சரி திங்ஸையும் சரி இல்லைனா வந்து கொண்டுட்டு வரதையும் சரி மெயின்டைன் பண்றதான் கிரைசோஜெனிக் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்டிலேஷன் இந்த ப்ராசஸ் ஒவ்வொன்னா டிஸ்டில் பண்ணி வர்றதுக்காக தான் நேம்லயே வந்து ஆக்சுவலா அதோட ப்ராசஸே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரிதான் சயின்ஸோட டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலா இருக்கும்.
ஸோ ஓகே இந்த மாதிரி வந்து வந்துருச்சு, பிரைமரி கூலிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உள்ளக்க போகிறதப்ப வந்து செகண்டரி கூலிங் பண்ணுவாங்க. அதாவது ஹை டெம்பரேச்சர்ல, ஐ மீன் ஹை லோ டெம்பரேச்சர்ல. லோ டெம்பரேச்சர்னா மைனஸ், இப்போ வந்து 100 இருக்குன்னா மைனஸ் 180-195 அந்த மாதிரி வைப்பாங்க. காமனாக வந்து நமக்கு இப்போ டிமாண்ட் ஆகிறது ஆக்சிஜன் தான். ஸோ ஆக்சிஜனை வந்து மைனஸ் 185 வந்து லிக்யூஃபைடாக தனியாக பிரித்து எடுக்க முடியும். அதே மாதிரி நைட்ரஜனை மைனஸ் 195 வந்து லிக்யூஃபைடாக தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன இது வேணும், டிமாண்ட் அதிகமா இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பிரிச்சு 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 எடுப்பாங்க. As usual that we already know, நைட்ரஜன் நிறைய இருக்கா, நைட்ரஜன் கேஸ் அதிகமா வரும். ஆனா வந்து இந்த ஆக்சிஜன் கம்மியா தான் இருக்கும், 21% தான் இருக்கும். சோ அதோட கண்டென்ட் தனியா வரும். எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு இத தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிலிண்டர் இருக்கும்ல, அந்த பெருசா ஒரு சிலிண்டர் வச்சிருப்பாங்களே, இந்த அந்த நெக் மட்டும் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், மத்ததெல்லாம் வந்து பாடியெல்லாம் வந்து பிளாக் கலர்ல ஒரு சிலிண்டர் இருக்கும். அதுல இருந்து பேஷண்ட்க்கு போற மாதிரி நிறைய இப்ப மீடியால தான் பாத்துருப்பீங்களே. சோ அந்த மாதிரி சிலிண்டருக்கு அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க பல்கா இருக்கிற பிளேசஸ்ல மாத்தி டேங்க்ல மாத்தி அதுக்கப்புறம் அந்த சிலிண்டர்ல மாத்தி கொண்டுட்டு போற மாதிரிலாம் நிறைய இருக்கு. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், நமக்கு பியூரான ஒரு ஆக்சிஜன் வர்றதுக்கு கிரைசோஜெனிக் டிஸ்டிலேஷன். ரெண்டாவது ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர். எப்படி பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா, சில பேஷண்ட் வந்து நார்மலாவே டயக்னோஸ் பண்ணும் போது நான் ஏன் சொல்வேன்னா, ஏர்லி டயக்னோஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான வந்து நம்ம வந்து டிசீஸ வந்து ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஆனா யாருமே அப்படி கண்டுக்கவே மாட்டோம். அதான் வந்து ரொம்பவே நமக்கு இருக்கிறது வந்து மைனஸான பாயிண்ட்டு. ஸோ ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணால் ஈஸி. ஆனால் சில பேர் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கோவிட் வந்து சிம்டம்ஸ் வந்தாலும் வந்து ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போனேன், என் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க, எனக்கு நான் போகவே மாட்டேன், நான் ஏன் போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டில் இருக்கவங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு வந்து வைட்டல்ஸ் செக் பண்ணுங்க, ப்ரெஷர் செக் பண்ணுங்க, முக்கியமாக சேச்சுரேஷன் செக் பண்ணுங்க. எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கட்டும், இல்லைனா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும். டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பர்டிகுலர் ஏஜ். வெளியிலிருந்து வர கேஸ் எல்லாம் இழுத்து அதில் அந்த நைட்ரஜன் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி அவுட் பண்ணிட்டு மற்ற கேஸஸ் எல்லாம் அவுட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் பியூரிஃபையராக உள்ள இருக்கும். இந்த மாதிரி மிஷின் வந்து நிறைய வைக்க முடியாது. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கேருந்து ஒவ்வொரு பைப் லைன்லேருந்து வந்து செக் பண்ணி அப்படியே பம்ப் மாதிரி வைப்பாங்களா. ஸோ அதான் இந்த மாதிரி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர். சில நேரம் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கு, பேஷண்ட்க்கு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மூணாவதாக பார்த்தோம்னா ப்ரெஷர் ஸ்விங் அட்சார்ப்ஷன். இந்த பேர்லேயே வந்து விளக்கம் இருக்கு, ப்ரெஷர் வந்து ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்விங் ஆகும். அந்த ப்ரெஷர் மூலமா தனியா வந்து செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து பயங்கரமா இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பெருசு பெருசா பண்றதுதான். இதுல சிந்தட்டிக் ஜியோலைட் மாலிகுலர் சீவன் சொல்லிட்டு இருக்கும், சீவனா வடிகட்டி. சோ இந்த மாதிரி வந்து சிந்தட்டிக்கா ஜியோலைட் மூலமா என்னன்னா, இந்த நைட்ரஜன் மட்டும் இதை தனியா அப்சர்வ் பண்ணிடும். வர கேசஸ்ல அந்த கிரைசோஜெனிக் டிஸ்டிலேஷன் சொன்னேன்ல, அந்த மாதிரி வர கேசஸ் எல்லாம் வந்து நைட்ரஜன் மட்டும் தனியா வந்து செக் பண்ணி எடுத்துரும். சோ பிரிடாமினா இருக்கிறது ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் வந்து ஃபர்தரா பியூரிஃபை பண்ணி நமக்கு வந்து வெளியில சப்ளை ஆகும். ஓகே இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் என்வாயன்மெண்ட்ல எப்படி இருக்கு, நம்ம பாடிக்கு ஏன் வந்து அது ரொம்ப தேவையா இருக்கு. ஓகே பாடிக்கு தேவையா இருந்தாலும் கோவிட் பேஷண்ட்க்கு ஏன் வந்து அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து ஏன் வந்து எப்படி ஆர்டிபிஷியலா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆக்சிஜனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் ஓரளவு நான் கிளாரிஃபை பண்ணிருப்பேன் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ மூணாவதா இதை வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ஏன் வந்து இப்படிலாம் பண்றாங்க, பாக்குறதுக்கு ஈஸியா தானே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே பாக்குறதுக்கு எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்ல வந்து நினைப்பதுக்கான ரேட் வந்து 180 rupees ஆகுமா. இந்த மாதிரி கிரைசோஜெனிக்கா இருக்கட்டும், இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்றதுக்கு. ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இது கிடையாது. ஏன்னு பார்த்தோம்னா அது மிஷின் தானே, டேரக்டா வர்றதுதான். மற்ற ரெண்டு ப்ராசஸ் மூலமா தான் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் போது 180 rupees ஆகுது. ஆனா அந்த 180 rupees அந்த டேங்க் இருக்க அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் டேங்கோட இது வந்து 10K கிட்ட, 10K டு 12K கிட்ட ரேட் ஆகும். அது ப்ரொடியூஸ் பண்றது என்னமோ 180 rupees, அது ஸ்டோர் பண்றதுக்குன்னு வந்து தனியா அது ஒரு
அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணும், அதோட டெம்பரேச்சர் உள்ளக்கு இப்படி மெயின்டைன் ஆகும், ஹியூமிடிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 10K ஆகுது. ஸோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 180 rupees to 200, அது ஸ்டோர் பண்றதுக்குங்கிறதுக்கான டிமாண்ட், இதனாலதான் ஆக்சிஜனோட டிமாண்ட் ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரீசன் ஏன் வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம பாடிக்கு இம்பார்ட்டண்ட்டா இருக்கு, ஏன் கோவிட் பேஷண்ட்க்கு இம்பார்ட்டண்ட்டா இருக்கு, ஏன் வந்து 180 rupees ப்ரொடியூஸ் பண்றதை ஏன் வந்து 10K ப்ரொடியூஸ் பண்றோம், 10K வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் டிஃபரன்சியேஷன்னால மட்டும்தான் நமக்கு இப்போ ஆக்சிஜனோட லெவல் ரொம்பவே டிமாண்டா இருக்கு. ஸோ ஐ ஹோப் தட் திஸ் வீடியோ டெஃபினெட்லி பீன் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அண்டில் அன்லஸ், டேக் கேர், பை பை, இட்ஸ் யோர் ஃப்ரெண்ட்ஸ் செல்வகுமார் விஜயகுமார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஐ மீன் சோ ஹாப்பி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஃபர்தராக வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.